மறத்தல் சோதனை எபிங்காஸ் ஒத்தக்கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு தார்ண்டேக் பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஜட் குறிக்கோள் கோட்பாடு பாக்லி படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே குமர பருவத்தினரின் பிரச்சினைகள் ஸ்ட்ரான்லி ஹால் நவீன உளவியலின் தந்தை பிராய்டு முதன்மை கற்றல் விதிகள் தார்ண்டேக் அவாவ் நிலை அல்லது விருப்ப அளவு டெம்போ கள கோட்பாட்டு கற்றல் கொள்கை குர்த் லெவின் ஒழுக்கம் சார்ந்த சார்பு நோக்கத்தை அடைய தேவையான வயது பதினொன்று முதல் பனிரெண்டு வரை ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது அயோவா உளவியல் என்பது மனிதனின் நடத்தை நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றைப் பற்றி படிப்பதாகும் என கூறியவர் மக்டூகல் தற்கால உளவியல் கோட்பாடு என்ன மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியது ஆகும் உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என கூறியவர் சிக்மண்ட் பிராய்டு உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன் பண்டை காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா பண்டைக் காலத்தில் ஒருவரது நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை அகநோக்கு முறை மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்றுநோக்கல் முறை உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை பரிசோதனை முறை அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது மரபு பிளஸ் சூழ்நிலை கோபம் மகிழ்ச்சி கவலை பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள் மனவெழுச்சி வளர்ச்சி சிந்தித்தல் கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள் அறிவு திறனால் உடலால் செய்யப்படும் செயல்கள் எது நீந்துதல் அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் பியாஜே மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் கால்டன் வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது நுண்ணறிவு கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல் பிறரைப் பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் உளவியல் முறை அகநோக்கு முறை தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதியாகும் மெய் விளக்கவியல் நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தேன் ஸோ சைக்காலஜி மட்டும் இல்லை மேம் வேற சப்ஜெக்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பண்ணி சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனில் வந்து சேரேன் தேங்க்யூ